Hi students, this is Alex here. In this video, we natural radioactivity. Uranium and radium தானாவே radiations emit பண்ணி radioactivity phenomena பண்ணும். எந்த விதமான human interventionம் இல்லாம. இந்த மாதிரியான ஒரு spontaneous emission சில elements பண்ணுது. இதுதான் நம்ம natural radioactivity அப்படின்னு சொல்றோம். Atomic number 83 விட அதிகமாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பான்டேனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணும். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா யுரேனியம், ரேடியம், எக்ஸெட்ரா. பட் அட்டாமிக் நம்பர் லெஸ் தேன் 83 இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்ஸ் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸா இருக்கு. ஒன்று டெக்னீஷியம், அதோட அட்டாமிக் நம்பர் 43. இன்னொன்று ப்ரோமித்தியம், அதோட அட்டாமிக் நம்பர் 61. இதுவரைக்கும் 29 ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. பட் அதில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸ் அண்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இது வந்து நம்ம இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்றத பற்றி படிக்கலாம். இப்போ நம்ம நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் பார்த்தோம், அதாவது அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83 இருக்கும்போது அதுக்கு வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஃபினாமினா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பட் அதுக்கு கம்மியா இருக்கிற அட்டாமிக் நம்பர்ல ரெண்டு எலிமெண்ட் மட்டும் இருக்கு, அதாவது ஹெவியர் எலிமெண்ட்ஸுக்கு தான் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கும். பட் இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில ஈவன் லைட் எலிமெண்ட்ஸையும் வந்து நம்ம ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸா நம்ம மாத்துறோம் சில இன்டியூசர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி. இதை நம்ம ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்டியூசர் மெத்தட் யூஸ் பண்றதுனால நம்ம மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். 1934ல் ஐரன் குயரி அண்ட் எஃப் ஜோலியட் இவங்க தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்ற ஃபினாமினாவை டிஸ்கவர் பண்ணாங்க. சில லைட்டர் எலிமெண்ட்ஸ்ல லைக் போரான், அலுமினியம், இந்த மாதிரி லைட்டர் எலிமெண்ட்ஸ்ல ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை இன்டியூஸ் பண்ணாங்க. எப்படி இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை இன்டியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வச்சு மோத விட்டாங்க. அது வந்து நம்ம பம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது இன்டியூஸ் ஆகி ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணும். அந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு யுரேனியம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணுமோ அதே மாதிரியே இருந்துச்சு. இந்த ப்ராசஸ் போது நமக்கு இன்விசிபிள் ரேடியேஷன்ஸ் வரும் அண்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸும் எமிட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸில் ஒரு நியூக்ளியே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகும். இது டிஸ்இன்டெகிரேட் ஆகுது அப்படின்னா இது வந்து மோர் தென் ஒன்னா பிரியும். அப்ப இது மாதிரி சின்ன சின்ன நியூக்ளியா பிரியும். ஸோ இதை நம்ம பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எது பிரியுதோ அதை நம்ம பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். எது பிரிஞ்சு டிஸ்இன்டெகிரேஷன் ஆனதுக்கு அப்புறம் உருவாகுதோ அதை நம்ம டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு நம்ம இன்டியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பார்ட்டிகளை வந்து ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இது டிஸ்இன்டெகிரேட் ஆனதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற பார்ட்டிக்கலை எஜெக்டட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பேரண்ட் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இதில் ஒரு ப்ரொஜெக்டைல் வந்து இப்படி ஹிட் பண்ணும். ஹிட் பண்ண பிறகு இந்த பேரண்ட் நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ இது டிஸ்இன்டெகிரேட் ஆகி டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும், அதோட எஜெக்டட் பார்ட்டிகல்ஸும் வரும். இதில் இந்த பேரண்ட் நியூக்ளியஸ் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னோ, டாட்டர் நியூக்ளியஸை ஒய் அப்படின்னோ, ப்ரொஜெக்டைல பி அப்படின்னோ, எஜெக்டட் பார்ட்டிக்கலை இ அப்படின்னோ எடுக்கிறோம். அப்போ இந்த நியூக்ளியர் டிஸ்இன்டெகிரேஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பி கமா இ ஒய் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பெரிலியம், ஸோ பெரிலியம் வந்து பிஇ அப்படின்னு எடுப்போம். இது அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். இதை வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அதாவது ஹீலியம், ஸோ அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். ஸோ இந்த பெரிலியத்தை ஆல்ஃபா பார்ட்டிகளோட ஹிட் பண்ணும்போது நமக்கு கார்பன் 13 ஃபார்ம் ஆகுது. பட் இந்த கார்பன் 13
unstable. So in the carbon 13 enna agum pathina idu stable ava try pannum. So in the carbon 13 vandu stable aga try pannumbodhu namakku vandu carbon 12 plus oru neutron kedaikum. So carbon 12 abindrathu stable and neutron idu vandu nama 0 and 1 appdi neenga potu represent pannuvom. So indha reaction vandu on the whole enna nadandirukkunu pathina indha beryllium when bombarded with alpha adhaavad helium total ah namakku carbon 12 and neutron form ah irukku idhula idhu vandu parent nuclei idhu daughter idhu projectile idhu ejected particle. So idha nama represent pannumbodhu eppadi represent pannanum appadina first nama beryllium podanum and in the projectile vandu alpha and ejected particle vandu neutron daughter nuclei vandu carbon 12. Ipo nama natural radioactivity and artificial radioactivity rendathiyum detail ah padichachu. Ipo idu rendathoda comparison pathi paakalam. Number 1 natural radioactivity la self disintegration nadandhu emission varum. But artificial radioactivity vandu oru induced process. So induced process nala dhaan vandu nuclear disintegration nadakkum. So natural radioactivity abindrathu vandu spontaneous. Idhu vandu artificial radioactivity vandu induced. Second comparison, in the natural radioactivity la alpha beta and the gamma indha radiations vandu emit aagum. But artificial radioactivity la mostly elementary particles like neutron positron இதெல்லாம் வந்து எமிட் ஆகும். थर्ड கம்பரிசன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல கொடுத்த பாயிண்டை திருப்பி கொடுத்திருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் process. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்பான்டேனியஸ் process. பட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு இன்டியூஸ்டு process. फोर्थ கம்பரிசன் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து ஒரு அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83 இருக்கும்போது தான் எக்ஸிபிட் ஆகும். பட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து நம்ம அட்டாமிக் நம்பர் less than 83 இருக்குது யூஸ் பண்ணி இன்டியூஸ் பண்ணி இந்த ஃபினாமினாவை எக்ஸிபிட் பண்றோம். அடுத்து 5th கம்பரிசன் தி நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுவே ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியே நம்ம தான் இன்டியூஸ் பண்றோம். சோ அந்த process வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இதுதான் இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கிற கம்பரிசன்.